எனக்கு அருமையானவர்களே, மரி பிரிய ஜனம், இந்த நல்ல நாளிலே, இஸ் அச்சே தின் மே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, இஸ் காரியக்ரம் கே துவாரா, உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தும் சபி லோகோ சே முலாகாத் கர்னே மே பஹத் குஷ் ஹோ ரஹா ஹூம். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே பேரானந்தம் கொள்கிறேன். பர் ஃபிர் சே பரமேஸ்வர் கே ஷப்த கோ தும் தும்ஹாரே சாத் பாட்னே மே மே பஹத் குஷ் ஹூம். இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இஸ் மஹீனே மே பரமேஸ்வர் நே ஏக் ஷப்த கோ முஜே தியா ஹே. அதே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உசே மே ஆப்கே சாத் பாட்னா சாதா ஹூம். கவனமாய் இந்த வார்த்தையை கேளுங்கள். தியான் சே இஸ் ஷப்த கோ சுனியேகா. மற்றவர்களுக்கும் இதை கேட்கும்படி உடனடியாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆர் இசே சுன்னே கே லியே துஸ்ரோ கோ பி தயார் கர் லீஜியே. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹமேஷா பரமேஸ்வர் கா ஷப்த ஜோ ஹே பஹத் படி ஆசீர்வாத் கோ ஹமாரே ஜிந்தகி மே லாதா ஹே. 30 35 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆசீர்வாதத்தை பெற்றதினால் உங்களுக்கு சொல்கிறேன். 35 இயர்ஸ் கே ஊப்பர் பரமேஸ்வர் கே ஷப்த கோ லேகர் மேனே ஆஷீஷ் கோ பாயி ஹே இஸ் வஜஹ சே மே கே ரஹா ஹூம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், யதி பரமேஸ்வர் கோ ஹமாரே ஜிந்தகி மே கிரியா கர்கே சமத்கார் கர்னா ஹே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பரமேஸ்வர் நே ஷப்த கோ கஹா ஹே. அது ரோமர் புத்தகத்திலே, ரோமியோ கே புஸ்தக் மே 10 அதிகாரத்திலே, 10வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கே 11வது பதம் மே கஹா கயா ஹே. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இஸ் ஷப்த கோ மே படதா ஹூம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஜோ கோய் பி பரமேஸ்வர் பர் விஸ்வாஸ் கரேகா, அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வஹ லஜ்ஜித் நஹி ஹோகா க்யூன்கி பவித்ர சாஸ்திர யஹ கஹதா ஹை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஃபிர் சே மே கஹதா ஹூம். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, பிரபு இயேசு மசீஹ் கே ஊப்பர் ஜோ கோய் பி விஸ்வாஸ் கர்தா ஹை, அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. லஜ்ஜித் நஹி ஹோகா இஸ் பிரகார் சே பவித்ர சாஸ்திர ஹம்சே கஹதி ஹை. அதே வார்த்தையை ரோமர் 9வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலும் சற்று வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வஹி காரிய கோ ரோமியோ கே 9வது அத்தியாய கே 33வது பதம் மே கஹா கயா ஹை. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், மே உசே படிக்க பதாதா ஹூம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன். तो यहाँ लिखा गया है कि जो कोई भी यीशु पर विश्वास करेगा, எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதப்பட்டிருக்கு. वह लज्जित नहीं होगा इस तरह से जैसे लिखा है करके बताया गया है यहाँ पर. ரோமர் 10:11 நான் சொன்னேன். லோமியோ கே 10:11 மே மேனே கஹா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவ, எவனா இருந்தாலும் வெட்கப்பட மாட்டான், வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக மாட்டான். யஹா பர் லிகா கயா ஹே கி ஜோ கோயி பி யேசு பர் விசுவாஸ் கர்தா ஹே வோ சாஹே கோயி பி ரஹே வஹ லஜ்ஜித் நஹீ ஹோகா. வெட்கப்படுதல் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கிறது? யேஸ் லஜ்ஜித் ஹோனே கே ஷப்த கோ அங்கிரேஜி பைபிள் மே கிஸ் பிரகார் சே லிகா கயா ஹே, ஹி வில் நெவர் பி புட் இன்டு ஷேம். தோ லிகா கயா ஹே கி தும் கபி ஷர்ம்நாக் ஸ்தி மே நஹி டக்லே ஜாவோகே. அது அருமையான ஒரு வார்த்தை. தோ யே ஷப்த ஜோ ஹே பஹத் ஏக் சுந்தர் ஷப்த ஹே. ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போக நாம் விரும்புவதில்லை. கோய் பி ஏக் ஷர்ம்நாக் ஸ்திதி பர் அப்னே ஆப் கே அப்னே ஆப் கோ தேக்னா நஹி சாதே. ஆனால் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால், யதி ஹமே ஷர்ம் கே பினா ஏக் ஜிந்தகி ஜீனா ஹே, ஆண்டவர் அழகான ஒரு வழியை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தோ யஹா பர் ஏக் சுந்தர் மார்க கோ பரமேஸ்வர் நே சஹி தரஹ சே பதாயா ஹே. நாம் அநேக முறை என்ன செய்கிறோம், மற்றவர்களையே நம்முடைய வெட்கத்திற்கு காரணமாக காட்டி விடுகிறோம். பஹத் பார் ஹம் துஸ்ரோங் கோ ஹமாரே லஜ்ஜித் ஹோனே கா வஜஹ பதா தேதே, அவர்களால் தான் நான் அவமானப்பட்டு கிடக்கிறேன், மே இன்கே வஜஹ சே இன்கோ லேகர் இன்கே காரண் மே லஜ்ஜித் ஹுவா, இவர்களால் தான் ஐ அம் இன் ஷேம், இன்கே வஜஹ சே மே ஆஜ் லஜ்ஜித் ஹுமா ஹூம் என்று மற்றவர்களையே நாம் குற்றப்படுத்தி நம்முடைய வெட்கத்துக்கும் நம்முடைய லட்சைக்கும் காரணமாய் காட்டி விடுகிறோம். தோ இஸ் வஜஹ சே துஸ்ரோங் கோ ஹம் குனேடார் டெஹராதே ஹே ஔர் கஹதே ஹே கி இன்கே வஜஹ சே இன்கே காரண் சே மே ஆஜ் லஜ்ஜித் ஹுவா ஹூம். நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போவதற்கு சில நேரங்களில் நாமே காரணமாய் மாறி விடுகிறோம். மே ஜிந்தகி மே ஹம் குத் லஜ்ஜித் ஹோனே கி வஜஹ பன் ஜாதே ஹே. அதை குறித்து தான் தெளிவாய் சில காரியங்களை சொல்லுகிறேன். இஸ்க பாரே மே மே குச் சீசோங் கோ ஆப்கே பாஸ் கேனா சாஹூங்கா. யார் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்? பஹலி பாத் பரமேஸ்வர் கா ஷப்த கின் லோகோ கோ கஹதா ஹே கி வே லஜ்ஜித் நஹி ஹோதே. முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். தோ பஹலே லிகா கயா ஹே கி ஜோ கோய் பி பரமேஸ்வர் பர் விஸ்வாஸ் கர்தே ஹே, இயேசுவிடத்திலே விசுவாசமா இருக்கிறவர்கள். ஜோ கோய் பி யேசு பர் விஸ்வாஸ் கோ ரக்கே ரஹதே ஹே, இயேசுவிடத்திலே விசுவாசமா இருக்கிறார் என்பதை எப்படி நாம் மற்ற
वेलीले काटवदे अब मैं यीशु के ऊपर विश्वास रख रहा हूं इस बात को किस प्रकार से मैं दूसरों के सामने दिखा सकूंगा அதைதான் சங்கீதம் 25:2 சொல்லுகிறது तो इसी बात को भजन संहिता 25वें अध्याय के दूसरे पद में कहा गया है दाऊद சொல்லுகிறான் I trust in you Lord तो दाऊद कहता है कि प्रभु तुझ पर मेरे भरोसे को मैं रखता हूं நான் உம்மை நம்பியிருக்கிறபடியால் मैं तुम्हारे पर भरोसा रखा हूं उस वजह से வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறான் मुझे लज्जित होना होने ना देना அப்போ நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி அடைவோம் வெட்கப்பட்டு போவதே கிடையாது जिस दिन हमारा भरोसा या विश्वास प्रभु पे बढ़ते हुए जाएगा उस दिन तक हमारी जिंदगी कभी लज्जित नहीं होगी या फिर एक शर्मनाक परिस्थिति में नहीं आएगी We have to put our total trust in the Lord Jesus Christ तो हमें अपनी पूरी भरोसे को प्रभु यीशु मसीह पर रखे रहना है நிறைய பேர் அரகுறையாகத்தான் இயேசுவில் மேல் நம்பிக்கை வைப்பார் बहुत लोग आधा अधूरा भरोसा रखते हैं यीशु पर लेकिन इस प्रकार के जो लोग हैं वे शर्मिंदा हो जाते हैं 100% trusting the Lord प्रभु पर 100 गुना या 100% भरोसा रखना है அவர்கள் தான் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் வாழ்வார்கள் वे अपनी जिंदगी में जिंदगी के हर एक स्थिति में शर्मिंदा नहीं होंगे कभी लज्जित नहीं होंगे उन வாழ்க்கையிலே अनेक குறைகள் இருக்கலாம் तुम्हारे जिंदगी में बहुत सारी कमी रह सकती है I always used to say this मैं हमेशा इस बात को तुम्हारे पास कहता No one is perfect in this world कोई भी इस दुनिया में सही तरह से पूर्ण नहीं है We are on the process of perfection हम पूर्णता की तरफ बढ़ रहे हैं So we have to trust every day in the lord to hame har roz har din har samay prabhu par bharose rakhe rehna hai then we will never be put into shame in anything in any situation by anybody to tab jaakar koi bhi samay mein koi bhi waqt mein koi bhi sthiti mein ya kisi bhi ke dwaran hum kabhi sharminda नहीं होंगे शर्मनाक स्थिति में नहीं जाएंगे तो इस वजह से दाऊद बहुत अच्छी तरह से इस बात को कहता है Lord, I trust in you. प्रभु मैं तुम्हारे पर भरोसा रखा हूँ I will never be put in shame. तो इस वजह से मैं कभी लज्जित नहीं होऊंगा ரெண்டாவது காரியம் दूसरी बात जो है சங்கீதம் அதே சங்கீதத்தில் 25:3 ல சொல்லப்பட்டிருக்கிறது भजन संहिता के वही 25वें अध्याय के तीसरे पद में कहा गया है Anyone who wait on the Lord जो वरना जितने तेरी बाट जोड़ते रहते हैं கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார் जो परमेश्वर के ऊपर या परमेश्वर के लिए इंतजार करते हैं जो बाट जोड़ते रहते हैं वे लज्जित नहीं होंगे தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு தமிழ் में एक शायरी है அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லப்படும் तो लिखा कहा जाता है कि जो जल्दबाजी करता है उसकी सोच कम है We are always in hurry in all the things. तो हम हर एक चीज को लेके जल्दबाजी करते हैं We don't have the time to wait on the Lord. तो प्रभु पर इंतजार करने का समय नहीं होता हमारे पास ऐशाया के 40वें अध्याय में कहा गया है கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் சோர்ந்து போவதில்லை அவர்கள் இடரல் அடைவார்கள் அவர்கள் விடாய்த்து போவதில்லை प्रभु के ऊपर जो विश्वास करते रहते हैं नए बल को पाते हैं वे ना ही थकेंगे ना ही वे अपनी शक्ति को खो बैठेंगे वे कभी जब चलते हैं तो थकते नहीं அப்படினா என்ன அர்த்தம் तो मतलब क्या है வாழ்க்கையில ஸ்லோவா போனா கூட அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போக மாட்டாங்க எது ஸ்லோவா இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க जिंदगी में चाहे वे देरी से आगे बढ़ते हुए जाए लेकिन कभी थकेंगे नहीं निराश नहीं ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் दौड़ के जाए थक नहीं जाएंगे because they are waiting in the lord प्रभु पे वे प्रभु की बाट जोड़ते हैं या इंतजार करते हैं First of all, putting our trust in the Lord. पहले बात जो है प्रभु पर भरोसा रखना Second, जो है we have to wait for the Lord to do and do all things in our life. दूसरी बात जो है प्रभु पे इंतजार करना है कि प्रभु हमारे जिंदगी के हर एक बात को पूरा करे What does it mean? क्या मतलब है उसका क्या मतलब है ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு நாம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஆண்டவர் பிரபு को हमारे जिंदगी में क्रिया करने के लिए ज्यादा जगह देना है हमें அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மோசே சொன்னார் இஸ் वजह से இஸ்ரவேலி लोगों को देखकर மோசா के पास प्रभु ने அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் तुम बसे रहो और मैं प्रभु हूं या परमेश्वर हूं करके जान लो உங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கலாம் तुम्हारी परिस्थिति जो है बहुत भयंकर रह सकती है அது அந்த சூழ்நிலையில ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் ये परिस्थिति
बहुत मुश्किल से भरा हो सकता है। बहुत शत्रु तुम्हारे विरुद्ध में तुम्हारे तुम्हें मिटाने के लिए सोचते हुए आगे बढ़े। But wait and see that the Lord is great. लेकिन तुम बसे रहो और प्रभु पर इंतजार करो कि प्रभु तुम्हारे जिंदगी में महान चीज को I will give the victory to you. तो प्रभु कहते हैं कि मैं तुझे जीत को दूंगा। I will never allow my children to be put into shame before other people. तो मैं कभी भी मेरे बच्चों को दूसरों के सामने लज्जित होने या शर्मिंदा होने नहीं दूंगा। அதனாலதான் கோலியாத்துக்கு முன்பதாய் தாவீது நிற்கும் பொழுது சொன்னான். तो इस वजह से गुलियात के सामने जब दाऊद खड़ा था तो कहा उसने இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நம்மை தூஷிக்கிறான் நம்முடைய ஆண்டவரே। जो परमेश्वर को नहीं जानने वाला यह बंदा जो है हमारी प्रभु की निंदा कर रहा है। How the true God's people can be put into shame before the uncircumcised people? तो प्रभु के बच्चे कैसे एक प्रभु को नहीं जानने वाले के सामने लज्जित हो सकते हैं? विरुद्ध सेदनम इल्लादवर्களுக்கும் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு। तो जो है जिन्होंने जिनका सर्कमसीजन हुआ है और जो सर्कमसीजन नहीं है जो आत्मिक रीति से उनके बीच में अंतर है। मूसा को देखकर कहा प्रभु ने तुझे मैं सभी लोगों के सामने ऊंचा ठहराऊंगा। What a wonderful word and promise from the Lord. ये कितना महत्वपूर्ण सुंदर एक प्रभु के तरफ से वादा है हमारे। यदि प्रभु को हमारे जिंदगी में काम में लगना है हमें शर्मनाक स्थिति से बचाए रहना है तो पहली बार पूरी तरह से प्रभु पर विश्वास रखना। You have to wait for the Lord to do in your ways. दूसरी बात तुम्हारे काम में तुम्हारे मार्ग में प्रभु काम करे इसलिए तुम जगह दो या समय दो। Don't be hurry always in doing all the things. तो हर एक चीज को करने में जल्दबाजी मत दिखाना। और प्रश्न आ रहे एक परेशानी आ रही है तुमने बहुत कोशिश करके देख ली। Don't worry. चिंता ना करना। Just wait प्रभु पे इंतजार करना। Wait and see what God is going to do in your life. तो सोच के देखना कि प्रभु तुम्हारे जिंदगी में क्या करने वाले हैं। दूसरी बात परमेश्वर कहते हैं संगीत 34:5 भजन संगीता के 24वें अध्याय के 5वें पद में कहा गया है Those who look to him are radiant. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். பரமேஸ்வர் கி ஓர் தேக்னா எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் இரடுக்கிறேன். மேரே ஜோ சஹாயதா ஆனே வாலே பர்வதோ கி ஓர் மே அப்னி ஆன்கோ கோ உடாயே ரக்தா ஹூ. மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். மேரி மதத் பரமேஸ்வர் கி ஓர் சே ஹே. தி வண்டர்ஃபுல் ஹெல்பர் வீ ஹேவ் தட் இஸ் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன். பஹத் சுந்தர் ஆர் பஹமூல்ய ஜோ ஹமாரி மததகார் சிர்ஃப் கேவல் ஏஷு ஆர் ஏஷு ஹே. சோ அவர் வீ ஹேவ் டு டர்ன் அவர் ஃபேஸ் டுவர்ட் ஹிஸ் ஃபேஸ். தோ ஹமாரி சஹரே கோ ஹமாரி को उस पे लगाना है रखना है। तो इस वजह से कहा गया है अवर्गल अवरे नोकी पार्थ प्रकाशम अडेंदा। वे उसकी और दृष्टि की कि उन्होंने किया और वे ज्योति को पाने लगे। They looked unto his face and they became radiant. उन्होंने उसके चेहरे को उसके मुंह को देखा वे उनके चेहरे ज्योति से भर गए। We are seeking others' face for our help. तो बहुत बार हम दूसरों के चेहरे को देख रहे हैं मदद के लिए। नाम यार तेड़ रोमो। हम जिसको ढूंढ रहे हैं। यार बहुत तो बात रोमो। जिसके चेहरे को देख रहे हैं। यार नम भी ओड रोमो। हमने जिसके पीछे पड़े हैं मदद के लिए। हमें विक्क पड़ती ना परगदान नाम आंडव तेड़। जब वे हमें शर्मिंदा करते हैं लज्जित कराते हैं तब प्रभु को अधिक ऊपर ना आवरणों की बात। उसके बाद परमेश्वर को हम देखते हैं। अरे बेर के एल्ला मुड़िंजी वंड அழிஞ்சி தரை மட்டும் ஆன பிறகுதான் ஆண்டவரை பகுத்த லோக ஜப் உன்கி கஹானி சமாப்த் ஹோ ஜாதி ஹே ஜப் ஜமீன் தக் சலே ஜாதே ஹே தூல் கே சமான் ஜிந்தகி ஹோ ஜாதி ஹே தப் ஜாகே பிரபு கோ டூண்டதே ஹே அதுவரைக்கு மனுஷன் முகத்தையே தேடி ஓடுறார் தப் தக் இன்சான் கே சேஹரே கோ டூண்ட் கே பீச்சே தோட்டதே ரஹதே ஹே மை டியர்லி பிலவ்ட் சில்ட்ரன் மேரே பிரிய பரமேஸ்வர் கே பச்சோ இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொள்ளுங்க ஆஜ் எக் பாத் கோ அச்சி தர சே சமஜ் லீஜியேகா டோன்ட் லுக் அட் அதர்ஸ் தூஸ்ரோங் को न देखें फॉर यूर हेल्प अपने मदद के लिए बाइबल कहता they है looked unto God and they became radiant. वे
प्रभु की मुख को देखने लगे, दृष्टि उनके ऊपर थी, इस वजह से ज्योति को पाने लगे, वे उसकी और दृष्टि को रखने लगे, इस वजह से वे ज्योति को पाने लगे। तो उसके नीचे वचन कहता है उसके मुंह कभी काला ना होने हो पाया, முகத்தை ஒரு இடத்திலையும் ஆண்டவர் கருகி போக விட மாட்டார், हमारे चेहरे को किसी के सामने काला होने नहीं देंगे, நமக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு மத்தியிலே, हमारे विरुद्ध में बहुत बात करने वाले लोगों के बीच में, குறைவாய் நிறைத்தவர்கள் மத்தியிலே, हमारे हमें हमारे बारे में नी सोचने के लोगों के बीच में, நம்முடைய முன்னேற்றத்திலே முன்னேற்றத்தில் மீது புறாமை கொண்ட மக்கள் மத்தியிலே, हमारे जो बढ़ने के उस रीति को देखकर जो जलन के साथ है, நம்முடைய உயர்வை பொறுத்து கொள்ளாத மனிதர்கள் மத்தியிலே, जो हमारी ऊंचाई को समझ नहीं पाते हैं, जो सह नहीं पाते हैं, वचन சொல்கிறது, वचन कहता है அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகும், उनके चेहरे कभी उनके चेहरे काले हो जाएंगे। இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா பிள்ளைகளே? आज एक निर्णय लेंगे हम, நான் என்னுடைய உதவியா என்ன கொத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். तो आज हम निर्णय लेंगे कि मेरी मदद सहायता जिस पर्वत से आती है उस पर्वत की ओर दृष्टि लगाऊंगा। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கொத்தாசி வருகிறது, ஆகாஷ் और पृथ्वी को बनाने वाले मेरे प्रभु की ओर से मेरी सहायता होगी, என் காலை தள்ளாட விட மாட்டேன், मेरे पैर को ठोकर खाने नहीं देंगे, என் வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு போவதில்லை, मेरी जिंदगी में मैं कभी ठोकर नहीं खाऊंगा, என்னை யார் வெட்கப்படுத்த நினைக்கிறார்களோ, जो कोई भी मुझे मंदरा करना चाहते हैं उनके सामने मेरे सिर को परमेश्वर ऊंचा करेंगे, मैं ऊंचा रहूंगा, ये कब होगा? जब मैं उसी पर निश्चित उसके पर मैं रहूंगा निर्भर, मुख्य प्रकाशिकपड़ वे आम उसके चेहरे से हमें ज्योति से भरने वाली रोशनी आ रही है। वेदम சொல்கிறது, பைபிள் कहता है, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இந்த દુનિયા में आकर कोई भी इंसान को चमकाने वाली वह सच्ची जो मार्ग जो है, मेरे प्रिय परमेश्वर के लोगों, परमेश्वर के ऊपर देखना, मैं आखिरी एक बात को कहकर समाप्त करना चाहूंगा प्रार्थना करके, मुख्यमान और बहुत मुख्य एक शब्द है, जरमाया के पुस्तक में 8:9 में लिखा गया है, the worldly wise people, they will put to shame because they rejected the word of God. जो समझदार दुनिया के लोग हैं वे लज्जित हो जाएंगे क्योंकि उन्होंने प्रभु को इनकार कर दिया। உலக ஞானமுள்ள ஞானிகள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்ததினால் வெட்கப்பட்டு போனார்கள். வே பரமேஸ்வர் கி शब्द को इनकार कर चुके हैं इसलिए दुनिया के जो समझदार लोग हैं बुद्धिमान वे लज्जित हो गए। என்றைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் அதை புறக்கணிக்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் வெட்கமும் லட்சையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். जिस दिन परमेश्वर के बच्चे प्रभु के शब्द को या परमेश्वर के मार्ग में जब नहीं चलेंगे लज्जित होंगे और शर्मनाक स्थिति में पहुंच जाएंगे। परमेश्वर का शब्द हमें ज्योति देता है। बाइबल में लिखा गया है वे प्रभु के शब्द को पकड़ लेते हैं वे ज्योति के समान चमकने लगते हैं। वस्त्रத்தை நம்பி பிடித்துக் கொள்வாய் ஆனால் वचन के ऊपर भरोसा रखे उसे पकड़ोगे நீ பிரகாசிப் तो तुम चमकने लगोगे कभी शर्मिंदा नहीं होंगे। तुम्हारे लिए मैं प्रार्थना करने वाला हूँ जिस जगह में तुम शर्मिंदा हुए हो जिस विषय में तुम शर्मिंदा हुए हो आज परमेश्वर के पास समर्पित करना। परमेश्वर इस शब्द को जो मैंने सुना है इसके अनुसार मैं अपनी जिंदगी को सुधारना चाहता हूँ। मेरे सिर को आप उठाई ऊंचा उठाइए प्रभु। जिस जगह में मैं शर्मिंदा हुआ हूँ उस जगह में मुझे ऊंचा उठाइए प्रभु। उस जगह में मुझे आखिर तक मैं तुम्हारे लिए जीऊंगा। हम समर्पित करेंगे प्रार्थना करेंगे। हमारे प्रिय पिता मेरे प्रिय बच्चों को देखना जिस जिस जगह में वे बच्चे शर्मिंदा हुए हैं उनके शर्म के बजाय आपने कहा है कि दुगना आशीर्वाद उन्हें मिलेगा। परमेश्वर ने धूल के बजाय आप मुझे अच्छे एक सुंदरता परमेश्वर आज उनके शर्म के बजाय दो गुना
उनको भरोसा आए प्रभु अद्भुत नडपदाक तगपने बहुत बड़ी एक अद्भुत कार्य हो नीर अपडी सेगिर इन नंबुगरे आप ऐसे कर रहे हो धन विश्व भरोसा अब आशीष कर चुके हो वेकते எடுத்து போட்டு விட்டீ उनके शरम को निकाल चुके हो எல்லா இடங்களிலும் தலைய உயர்த்தி விட்டீ हर जगह आपने उनके सिर को ऊंचा कर दिया நன்மை செய்து விட்டீ आपने भलाई कर दिया है यीशु கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே நாம் பிதா ஆமென் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்